ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அதை பற்றி நம்ம ரெண்டாவது வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ஓகே, நீங்கள் எனக்கு தந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க எனக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ப்ளாக் போடுறோம் நிறைய, அப்புறம் நிறைய கண்டென்ட்லாம் கொடுக்குறோம், பேசுகிறோம், நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதாக இருக்குதே ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தல்ல, இந்த ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் இருக்குது. இதுதான் புல்லட். இதை பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலான்னு போகிறோம். இது வந்து புதுசு இல்லை, நான் வாங்கி 1 இயர் ஆச்சு. அதை நான் இப்போது சரி, இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி புது புது வீடியோக்கள் நான் உங்களுக்கு போட போட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான உள்ள வீடியோஸும் நான் போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லி வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதுதான் அந்த புல்லட் ஒயர்லெஸ் ஹெட் அப்படிங்கிறது ஒன் ப்ளஸ் இருந்து. இதுதான் அதோட பாக்ஸு, நல்லா போட்டிருக்குறாங்க எல்லாமே ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அதோட ஹெட்ஃபோனோட படம் போட்டிருக்குறாங்க, ப்ளஸ் அதில் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் பின்னாடி போட்டிருக்குறாங்க. இது வந்து நான் வாங்கும்போது 2190 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆஃபரில் 2000 சம்திங் அந்த மாதிரி ஏதோ வாங்கின ஞாபகம் இருக்குது. வாங்கி 1 இயர் ஆச்சு. ஸோ இது வந்து என்ன, எல்லா 1 இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு இது வரைக்கும் பெரிய ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியலை. பட் இந்த இதில் என்னென்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஃபோன் வைக்கிறது, அப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட கேட்லாக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பட்ஸ் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ரெகுலர் புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பக்கம் பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இது தேவையில்லை, இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டாவது என்ன போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஏர்பட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 2-3 சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தோம், அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது, ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஓகே, ப்ராப்ளம்னு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, ஆனால் இதில் என்னென்னா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும், இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. பேஸ் அப்படி இப்படிங்கும்போது பக்கா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குவாலிட்டி ஓகே, இந்த நெக் பேண்டு இந்த சைடு எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. பட் இங்கேருந்து இங்கே போகக்கூடிய ஒயர் இருக்குதுல்ல, தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள், இந்த ஒயர் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்பனா ரொம்ப, யாராவது பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா அத்துக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இது இருக்குது. அதை விட பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஒயர்லாம் 2 ஒயருமே அத்துருச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே 2 ஒயருமே ஃபுல்லாகவே அத்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அத்துருச்சு, லேசாக இழுத்தாலும் போயிடும். இதுதான் இந்த இதில் உள்ள பெரிய ப்ராப்ளம். பட் அதே அதர்வைஸ் சார்ஜர் அப்படி இப்படிங்கிற போது ஃபஸ்ட் கிளாஸ் வச்சு எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. சார்ஜ் ஒன் ஹவர் சார்ஜ் போட்டோம்னு வைங்களேன், 5 மினிட்ஸ் போட்டதுன்னா ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நம்ம வந்து கால் பேச முடியுது, கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே டைம் இன்னொன்று, கால் குவாலிட்டி 1 இயர் நல்லா இருந்துச்சு, பட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பேசுகிறது கொஞ்சம் கிளியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க, கம்மின்னு சொல்கிறாங்க, பேசும்போது ஒன்று கேட்கல அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வச்சு பேச வேண்டியதாக இருக்குது, இதே மாதிரி தான் ஃபுல்லாக பேச வேண்டியது, அப்படியுமே கேட்கல சம்டைம்ஸ். இது வந்து வாங்கி 1 இயர் தான் ஆகுது, பட்டு இது இந்த காசுக்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்து, செம ஒர்த்து தான். பட்டு கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது நல்லா இருந்திருக்கும். சார்ஜ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதெல்லாம் நீட்டாக இருக்கும், எல்லாமே நீட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு ப்ராப்ளம் தான், அந்த ஒரு குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் அதர்வைஸ் 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு இந்த சவுண்ட் எஃபெக்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, பேஸ் அது இதுன்னு எல்லாம் இல்லை, சார்ஜரும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் 2 டேஸ் 1 டே சார்ஜ் போட்டோன்னா, 1 சார்ஜ் போட்டோன்னா 2 டேஸ் எனக்கு நல்லாவே சார்ஜ் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுனதுனால தான் நான் இப்போ இதை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு பொருளாக நான் வந்து இனிமேல் கேஜெட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அதை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இதை மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.